வணக்கம் நண்பா. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு பாட்டை பத்தின எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். தசாவதாரம் படத்துல கல்லை மட்டும் கண்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு, அந்த வரிகள் இருக்கக்கூடிய ஹிடன் டீடைல்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். தசாவதாரம் கமல்ஹாசன் நடிச்சது, வாலி அவர்கள் எழுந்தது. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோட அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். தசாவதாரம் படத்துல நிறைய மதங்கள் வந்து பேசப்பட்டிருக்கும். இஸ்லாம், கிறிஸ்தவம், ஹிந்துவிசம்லயே வந்து சைவம், வைணவம் இந்த மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. இந்த இந்த படத்துல நிறைய மதங்கள் பேசியிருந்தாலும் இந்த முதல்ல வரக்கூடிய இந்த பாட்டு இல்லைன்னா அந்த சீக்வன்ஸே வந்து சைவம் வைணவம் இந்த ரெண்டு மதங்களுக்கு இடையில நடக்கிற மாதிரி தான் இருக்கும். குலோத்துங்கன் டூ, அதாவது 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுல நடக்கிற மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல தான் வந்து இந்த இந்த சீன் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. நெப்போலியன் வந்து குலோத்துங்கன் டூவோட ரோல் பண்ணியிருப்பாரு. ரங்கராஜன் நம்பின்ற ரோலை வந்து கமல்ஹாசன் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல வந்து இந்த சைவத்துக்கான டாமினன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். காரணம், சோழர்கள் வந்து சைவத்துடைய ரொம்ப பின்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வைணவர்களையும் வந்து சைவம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் பீரியட்ல தான் தில்லை நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய பெருமாளை தூக்கி வெளியே வச்சதாகவும், அந்த கோயில் அதுக்கப்புறமா கிருஷ்ணப்ப நாயக்கரால மறுபடியும் வச்சு பூஜை பண்ணதாகவும் வந்து ஒரு வரலாறு சொல்லுது. அதை பத்தின டீட்டெயில் தான் அந்த பாட்டுல இருக்கும். அதை இந்த பாட்டோட வரிகள்ல எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவர் வந்து ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சு நமோ நாராயணன் சொல்லுவாரு. காரணம், நெப்போலியன் என்ன சொல்லுவார்னா, ஓம் நமசிவாயா சொல்லுன்னு கேட்பாரு. அவர் ஓம்னு ஆரம்பிச்சு நமோ நாராயணன் சொல்லுவாரு. ஸோ நான் வந்து சைவம் கலா என்னால் வந்து இது பண்ண முடியாது, நான் இன்னைக்குமே நான் வைணவன் தான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாட்டிலேயே சொல்லிடுவா, பாட்டோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த பாடல்கள் ஃபுல்லாகவே வந்து அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கும். ஸோ முதல் வரி பார்த்தீங்கன்னா, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலைய, சாமியோட சிலைய நீங்க கல்லா பாத்தீங்கன்னா அது ஒரு கல்லாகவோ இல்ல ஒரு கலை வடிவமா தான் தெரியும், அதுல இருக்கக்கூடிய கடவுள் தெரியாது. இதுவே நீங்க அதை கடவுளா பாத்தீங்கன்னா அந்த சிலை உருவாக அந்த கல் வாங்கின ஒவ்வொரு அடியும் வந்து கல் அடி வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த லைன், எட்டில் ஐந்து ஏன் கழியும் என்றும் ஐந்தில் எட்டு ஏன் கழியாது அப்படின்றத அசினை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். அசின் வந்து கீழே இருந்து அழுதுட்டு இருப்பாங்க கமல்ஹாசனை பார்த்து. அப்போ அவங்க சொல்லுவாரு, எட்டுல அஞ்சு கழிஞ்சிரும், அஞ்சுல எட்டு ஏன் கழியாதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி மன்னனை பார்த்து சொல்லுவாரு, அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்சாட்சரம் பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு. அக்ஷரம் அப்படின்றது சான்ஸ்கிரிட் வேர்டு, அதுக்கு வந்து ஆல்பபெட்ஸ் அப்படின்னு மீனிங். ஸோ அஷ்ட அக்ஷரம்னா எட்டு அக்ஷரம், ஓம் நமோ நாராயணன்றத அஷ்ட அக்ஷரம்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்ட அக்ஷரத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள் பஞ்சாட்சரமும் பார்க்க மாட்டோம், எங்களுடைய தலைகணத்தால மற்ற மதங்களோ மற்ற சமயங்களோ வந்து குறைவுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுதான் அவர் மீன் பண்ணியிருப்பாரு. அதை டைரெக்டா மன்னன் கிட்டே சொல்லுவாரு. யாரு? ரங்கராஜன் நம்பி. ஊனக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம் தான், ஞான கண்ணில் பார்த்தால் யாரும் சுற்றம் தான் அப்படின்றத டைரெக்டா மன்னனை பார்த்து சொல்ற மாதிரியே இருக்கும். நீ குற்றம் கண்டுபிடிக்கிற கண்ணால எதை பார்த்தினாலும் அது உனக்கு குற்றமா தான் தெரியும். நீ கொஞ்சமாவது அறிவோட பாரு. சிவனும் பெருமாளும் வந்து ஒரு விதத்துல உறவினர்கள் தான், மாமன் மைத்துனன் முறை வரும். அப்படி பார்க்கும்போது சைவர்களும் வைணவர்களும் வந்து உறவினர்கள் தான், அவங்க எப்படி வந்து தனித்தனி ஆகும்ன்ற மாதிரி கமல் சொல்லுவாரு. அந்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா நெப்போலியனுக்கு வச்சிருப்பாங்க. ஞான கண்ணில் பார்த்தால் யாவும் சுற்றம் தான் அப்படின்னு சொல்லும்போது நெப்போலியன் இப்படி கை காட்டுவாரு, நீ நீ சொல்ற கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி குலோத்துங்கன் டூ வந்து மீன் பண்ற மாதிரி அந்த ஷாட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நெப்போலியன் அந்த சீன் இப்படின்னு காமிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த ஷாட் வந்து ஒரு குரூப் ஆஃப் சைவர்கள் என்ன எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க. மந்திரம் இல்லை பக்தர்கள் வணங்கணும், மஞ்சனத்துளி அகல உன் இச்சை மண்டபத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு லென்த்தா சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா வந்து திருமால் வந்து கோயில் விட்டு வெளியே போறாரு, அதை கொண்டாடுற மாதிரியான பாடல் தான் அவங்க பாடுவாங்க. மந்திரம் இல்லை பக்தர்கள் வணங்கணும், மஞ்சனத்துளி அகல உன் இச்சை மண்டபத்துக்குள்ளேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வைணவர் வந்து கமல் காலை தொட்டு கும்பிடுற மாதிரி ஏந்திருக்குவாரு. அந்த நேரத்துல வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து, அதாவது வைணவர்கள் எல்லாம் பாடுவாங்க, நாமம் போட்டுக்கிறவங்க எல்லாம் என்ன பாடுவாங்கன்னா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம், மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல பெரியாழ்வார் பாடினது. பெரியாழ்வார் அதை என்ன சொல்லி பாடியிருப்பாருன்னா, ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய வழிப்போக்கன் போய்கிட்டு இருந்த காலத்துல ஒரு கருடன் வந்ததாகவும், அந்த கருடனை திருமாலா உருவகம் பண்ணி இவர் அந்த பாட்டை பாடினதாகவும் தான் வந்து அந்த சீக்வன்ஸ் சொல்லியிருப்பாங்க. எதுல? 4000 திவ்ய பிரபந்தத்துல. இதுல பாத்தீங்கன்னா கமலை வந்து பெருமாளா உருவகம் பண்ணி நீ வந்து வைணவத்துக்கு இவ்வளவு அடரண்டா இருக்கேன்னு ஒருத்தர் இருந்து தொட்டு கும்பிடுவாரு. அந்த நேரத்துல ஒரு கருடன் வந்து அவருடைய இதுலயும் உட்காரும். சோ இதை வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பாங்க அந்த பல்லாண்டு பல்லாண்டு முடியும் போது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க ஒரு நதியில போற மாதிரி அந்த ஷாட் வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த லைன் வந்து பாத்தீங்கன்னா, இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது,
தொல்லை தந்த போதுமியங்கள் தில்லை மாறாது. இது இவங்க என்ன மீன் பண்ணிருப்பாங்கன்னா, நீ இல்ல இல்லன்னு எங்க வைணவத்தை சொன்னாலும், பெருமாளை இல்ல இல்லைன்னு சொன்னாலும், அது வந்து இன்றியமையாத ஒண்ணு, அது ரொம்ப பெரியமானது, விஸ்வம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார், ரொம்ப பெருசு. அதே மாதிரி நீ எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் எங்கள் தில்லை மாறாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா தில்லை அப்படின்றது சிதம்பரத்தை குறிக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கோவிந்தராஜ பெருமாளுடைய ஒரு ஸ்தலம் இருக்கு. 108 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரெண்டு கோயில் வந்து சிவாலயங்களுக்குள்ள இருக்கும். ஒன்னு காஞ்சிபுரத்துல இருக்கு, இன்னொன்னு சிதம்பரத்துல இருக்கு. இந்த ரெண்டு கோயில்லையுமே சைவமும் இருக்கும் வைணவமும் இருக்கும். அப்படி இருக்கிற கோயில்ல இருந்துதான் குலோத்துங்கன் 2 என்ன பண்ணுவார்னா, இது சைவ கோயிலா இருக்கணும்னு சொல்லிட்டு சிதம்பரத்துல இருந்து அந்த கோவிந்தராஜ பெருமாள் கோயிலை தூக்கி, அந்த சிலையை தூக்கி வெளியே வச்சிருவாரு. இது ஆக்சுவலா உண்மையாவே நடந்த சீக்வன்ஸ் தான். ஆனா அவர் கொண்டு போய் கடல்ல போடல, எடுத்து வெளியே வச்சுட்டு அதை வந்து பராமரிப்பு இல்லாமல் விட்டுருவார் அந்த பெருமாளுடைய சிலையை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து 16 நூற்றாண்டுல அதை எடுத்து ரெனோவேட் பண்ணி மறுபடியும் வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி அதை வந்து மறுபடியும் பூஜைக்கு கொண்டு வருவார் அந்த பெருமாள் சிலையை. அதுதான் இவர் என்ன மீன் பண்ணுவார்னா, இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, நீ எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் கோவிந்தராஜ பெருமாளுடைய தில்லை மாறாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது நடராஜருடைய தில்லை கிடையாது, எங்கள் தில்லைன்றது அந்த வைணவத்தோட இது சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்துல என்ன வந்து பாத்தீங்கன்னா, வீர சைவர்கள் முன்னால் எங்கள் தீர வைணவம் தோற்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க சைவர்கள் எவ்வளவு வீரர்களா இருந்தாலும் எவ்வளவு எதுவா இருந்தாலும் எங்களுடைய தீர வைணவம் வந்து உங்ககிட்ட தோத்து போகாது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சு என்றும் மேற்கே சூரியன் உதிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மன்னன் அப்படின்ற ஒருத்தனுக்காக இயற்கையும் மாறுபடாது, எங்கள் சமயமும் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்களும் மாற மாட்டோம், இயற்கையும் மாறாது அப்படின்னு மீன் பண்ணியிருப்பாங்க. ராஜலட்சுமி நாயகன் சீனிவாசன் தான், சீனிவாசன் சே இந்த விஷ்ணு தாசன் நான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ராஜலட்சுமியோட நாயகன் ஸ்ரீனிவாசன், அதாவது கடவுளை குறிக்கிற மாதிரி அந்த கடவுளுடைய ஃபாலோவர் தான் நானு, விஷ்ணு தாசன் நான் அப்படின்னு மென்ஷன் இருந்தது. அதுக்கப்புறமா நாட்டில் உண்டு 1000 ராஜ ராஜர் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் சொல்லியிருப்பாரு. இது இங்கே வந்து மூணு பேர் சொல்லியிருப்பாங்க. ராஜனுக்கு ராஜன் அப்படின்னும் போது அந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், ரங்கராஜன்ன்றது பெருமாளையும் குறிக்கும், ரங்கராஜன் நம்பியையும் குறிக்கும், அந்த பாடலை எழுதின வாலியோட இயற்பெயர் ரங்கராஜன் அவரையும் குறிக்கும். நான் இவரையே ரிலேட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாலியை ரிலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அப்படின்ற பாட்டில் இடையில ஒரு லைன் வரும், என்னன்னா நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு கண்ணதாசன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி வாலி ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு அடுத்தல என்ன வந்து பாத்தீங்கன்னா, நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா நீ என்னதான் என்ன தூக்கிட்டு போய் கடலுக்குள்ள போட்டாலும் வைணவம் அப்படிங்கிற பெரும் மதமும் மாறாது, எங்களுடைய எங்களுடைய சமயம் அப்படிங்கிற ஜோதியும் வந்து சாகாது அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு கவிதை மாதிரி இருக்கும், என்னன்னா வீசும் காற்று வந்து விளக்கணைக்கும், வெண்ணிலாவை அது அணைத்திடுமா, கொட்டும் வான்மழை நிலம் நினைக்கும், வானம் தன்னை எது நினைத்திடுமா. இந்த லைன்ல எனக்கு எது எப்படி புரிஞ்சதுன்னா, குலோத்துங்கன் 2 பார்த்து ரங்கராஜன் நம்பி ஸ்மால் பாய், நீ என்னதான்டா எதனா பண்ண முடியும், வைணவத்தை என்ன பண்ண முடியுமான்னு கேட்கற மாதிரி தான் இருந்தது. அதாவது மழை வந்துச்சுன்னா அது மண்ணை தான் நினைக்க முடியும், அது வானத்தை நினைக்க முடியாது, காத்து அடிக்கிற காத்து வந்து விளக்க தான் நினைக்கும், ரொம்ப சின்னது. நான் ரங்கராஜன் நம்பி வைணவத்தை ஃபாலோ பண்றேன்றது வந்து ரொம்ப சின்னது, என்ன நினைச்சிடலாம், ஆனா வானத்தில் இருக்கக்கூடிய வெண்ணிலா அந்த வைணவத்தை அழிக்க முடியாதுன்ற மாதிரி தான் மீன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்துல என்ன வந்து பாத்தீங்கன்னா, சைவம் என்று பார்த்தால் தெய்வம் தெரியாது, தெய்வம் என்று பார்த்தால் சமயம் கிடையாது அப்படின்றதான் மீன் பண்ணிருப்பாங்க. சைவம் அப்படின்னு நீ பாத்தீங்கன்னா உனக்கு தெய்வம் தெரியாது, எந்த தெய்வமும் தெரியாது, தெய்வம்னு பாத்தீங்கன்னா உனக்கு சமயம்னு ஒரு விஷயம் இருக்கிறதே உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி இந்த பாட்டில் இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது, இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு வரி சொல்லுவாங்க, அதாவது கமலுக்கு வந்து ஹூக் மாட்டுவாங்க, அந்த கல் அடித்து அது நாமமாக மாறினதுக்கப்புறம் அந்த ரத்தம் வந்து நாமமாக மாதிரி விழும், அதுக்கப்புறம் வந்து ஹூக் மாட்டுவாங்க ஒரு காலில், அப்போ வந்து ஒரு ரெண்டு லைன் வந்து பாடுவாங்க. ஓம் வழி வாசல் சுடலாழியும் பல்லாண்டு, படைத்தோருக்கு உதவும் பஞ்சாண்யம் பல்லாண்டு அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அதுல அந்த பஞ்சாண்யம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் மட்டும் தான் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த வரி அங்க பொருத்தினதுக்கான அர்த்தமும் எனக்கு புரியல, ஸ்கிரீன் பிளே அது என்ன சொன்னாங்கன்றது எனக்கு வந்து அது விளங்கல. சோ உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. பஞ்சாண்யம் அப்படின்றது பெருமாள் வந்து கையில வச்சிருக்கக்கூடிய சங்குக்கு பேர் தான் வந்து பஞ்சாண்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பஞ்சாண்யம் படைத்தோருக்கு உதவும் பஞ்சாண்யம் அது எந்த விதத்துல அப்படின்றது எனக்கு புரியல, உங்களுக்கு யாராவது அது தெரிஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த மாதிரி வேற என்ன வீடியோ உங்களுக்கு தேவைப்படும், என்ன கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் ஆட் ஆகிக்குங்க. நன்றி. Hey there. Subscribe to my channel and also press this bell icon.